அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் யச்சினிகள் வசியம் செய்வது பற்றிய தொடர் காணொலியில் இன்று நாம் காண இருப்பது அனுராகினி யச்சினியை வசியம் செய்வது எப்படி இவரை வசியம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எவ்வாறு வசியம் செய்வது என்பதை பற்றி விரிவாக காண இருக்கிறோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று நாம் பார்க்க போகின்ற அனுராகினி யச்சினியானவர் மற்ற யச்சினி தேவிகளைப் போல் அல்லாமல் ஒரு ருத்ர யச்சினியாக இருக்கிறார் இந்த யச்சினியானவர் அழகிய மற்றும் அகோர வடிவம் கொண்டவர் இந்த தேவியை முழுமையாக பூஜா முறைகளை பின்பற்றி வசியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அவற்றில் சில முக்காலமும் அறிந்து உணர முடியும் தேவ ரகசியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்கும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியமும் இந்த தேவியை வசியம் செய்வதால் ஏற்படும் தூரத்தில் இருக்கக்கூடிய அதாவது வெளிநாடுகளில் வெளியூர்களில் மற்றும் வெளியிடங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இங்கிருந்தே பார்க்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுப்பவர் இந்த அனுராகினி யட்சினி இந்த அனுராகினி யட்சினியின் வசியமானது அகோரிகள் மிகவும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு வசியமாக இருக்கிறது இந்த அகோரிகள் பூஜைகளை முறையாகவும் அது மட்டும் அல்லாமல் கடினமாகவும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இந்த அனுராகினி யட்சினி தேவியை பூஜை செய்யும் பொழுது சாமானிய மக்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த யட்சினி தேவியானவர் திடீர் திடீர் என்று அகோர உருவம் கொண்டு அவர்கள் முன் தோன்றி அவர்களை பயமுறுத்துவார் அவ்வாறு செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த அகோரிகள் பயப்பட மாட்டார்கள் பயப்படக்கூடிய மற்ற சாதாரண நபர்கள் செய்யும் பொழுது அவர்கள் இந்த பூஜைகளை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் அவர்களுடைய மன உறுதியையும் பூஜா பலனையும் சோதிக்கவே இந்த தேவியானவர் இவ்வாறு செய்வார் எல்லாம் பயப்படாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த தேவியின் வசியமானது சித்தியாகும் பலவிதமான அமானுஷியங்களை காட்டி பயங்கரமாக திகிலூட்டக்கூடிய தேவி இவர் இவரை வசியம் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்ற அன்பர்கள் சிவப்பு நிற உடைகளை உடுத்திக்கொண்டு இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு இந்த தேவியின் மூலமந்திரம் இருபதாயிரத்து ஒரு முறை சொல்ல வேண்டும் இதை சொல்லும் பொழுது அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது செய்யக்கூடிய அறையானது தனித்த அறையாக இருக்க வேண்டும் வேறு தெய்வங்கள் வைத்து வழிபடக்கூடிய பூஜை அறையோ மற்ற மங்களகரமான பொருள்கள் வைக்கக்கூடிய இடமாகோ இருக்கக்கூடாது அல்லது ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய பாலடைந்த இடிந்த கோவில்களாக இருந்தால் மிகவும் நல்லது இந்த தேவிக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது இரவில் தனிமையாக இருந்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் நேரத்தில் அகோர உருவம் எடுத்து வந்து நம்மை பலவிதங்களில் பயம் காட்டும் இவற்றுக்கு எதற்கும் பயப்படாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கே இந்த தேவியின் வசியமானது சித்தியாகும் இந்த தேவதைக்கும் மற்ற யச்சினி தேவதைகளுக்கு உண்டான பூஜா முறைகளை செய்தால் போதும் ஆனால் ராகினி யச்சினியின் வசியம் செய்யக்கூடிய நபரானவர் மிகவும் தைரியசாலியாகவும் பலவித அமானுஷியங்களைக் கண்டு மயங்காமலும் பயந்து ஓடாமலும் இருப்பவராக இருந்தால் இந்த வசியமானது சித்தியாகும் இந்த யட்சினி தேவியை வசியம் செய்வது மிகவும் சாதாரண விஷயம் அல்ல மிக கடினமான பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக தேவை இதை சாமானிய மனிதர்கள் செய்வது என்பது மிக கடினமான காரியமாக இருக்கும் சாதாரணமாக பூஜை அறைகளிலோ மங்கள பொருட்கள் வைக்கக்கூடிய இடங்களிலோ வீடுகளில் இருந்தோ இதை செய்யக்கூடாது இதை செய்பவர்கள் கண்டிப்பாக யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி செய்தால் மிகவும் நல்லது இந்த வழிகாட்டக்கூடிய குருகளானவர் சித்தர்களாகவோ அல்லது ஜீவ சமாதி அடைந்தவர்களாகவோ இருந்தால் மிகவும் நல்லது இந்த அனுராகினி யட்சினி தேவியின் வசிய மந்திரமானது நமது காணொளியில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து தேவைப்படும் நபர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்